அந்த இயற்கையெல்லாம் வந்து கிளைமேக்ஸ் இல்லை எனக்கு இன்னும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா எனக்கு எங்கே எப்போ பார்த்தாலும் டக்குன்னு இயற்கை தாங்க ஞாபகம் வரும். ஸோ எஸ்பி ஜனநாதன் சார் கதை சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த படத்தில் ஏதாவது ஒரு மெமரி ஷேர் பண்ண முடியுமா? ஜனா சார் என்கிட்ட கதை சொல்லும் போது சார் இது என்ன சார் கேமியோவாக இருக்குது சார், இதில் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா சார் அதை அப்படி நினைக்காதீங்க சார், இட்ஸ் அ லவ் ஸ்டோரி பிட்வீன் த கேப்டன் அண்ட் திஸ் கேர்ள், அதுதான் சார் கதையே அப்படின்னாரு. ஒரு மாதிரி டபுள் மைண்டில் தான் இருந்தேன், பட் ஆனால் சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னாச்சு. யூனிஃபார்ம் போட்டவொன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஒரு எல்லோரும் பார்த்தாங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அவர் சொன்ன மாதிரியே யூனோ இட் கதை படம் வந்ததுக்கப்புறம் என்னோட ரோல் வந்து கேப்டன் முகுந்தன் ரோல் வந்து ஸ்போக்கன் அபவுட் நீங்கள் சொன்ன மாதிரி எண்டில் வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து தூக்கிட்டு போயிட்டேறான்னு வர சொன்னாங்க, அது ஒரு பெரிய இது ஓடிக்கிட்டு இருக்கு. பட் அது வாஸ் அ நைஸ் ட்ராவல், ஜனா சார் வாஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன்.